ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ்னு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற படம் 2011 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான த மெக்கானிக் படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொகுப்பு அந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். அதாவது இவர் வேலையே காசு பணம் யார் கொடுத்தாலும் சரி அவங்கள ஒரு கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாரு, யாரையும் போட்டு தள்ளிடுவார், அவர் வேலை தான் அது. இதுக்கிடையில் இவருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய தன்னோட அவருக்கு மேலே இருக்கிற ஒரு உரிய உயரதிகாரின்னு வைங்களேன், அவருக்கு வேலை கொடுக்கக்கூடியவரே அவர் தான். அவரே கொள்கிற சூழல் ஒரு கட்டத்தில் வருது. அவரை கொன்னதுக்கப்புறம் அவர் யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணார், அவர் எந்த லெவலுக்கு கதையில் கடைசி வரைக்கும் போனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு தொகுப்பு. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். கதைப்படி ஹீரோ வந்து ஒரு அசாசின் பண்ணக்கூடியவர், அதாவது பணம் கொடுத்தா யாரையும் ஒரு கொல்லக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கில்லர். எப்படிப்பட்ட கார்ப்பரேட் கில்லர்னா அது ஒரு சூசைட் மாதிரி மாற்றிடுவார், ஒரு தற்செயலாக நடந்த மாதிரி மாற்றிடுவார். ஆனால் இவர் தான் பண்ணாங்க, இவங்களுக்காக தான் பண்ணாங்கன்னு அந்த இன்டென்ஸாக அதை பார்க்குறவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கில்லர் தான் அவர். ஓகே, இவருக்கு ஒருத்தர் ஹாரி மெக்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இவர்கிட்ட, அவர் தான் ஒரு வீல் சேர்லேயே வரக்கூடிய ஒரு கேரக்டராக வருவார், அவர் தான் இவர்கிட்ட இந்த பணம் வச்சுக்கோ உனக்கு மெயில் பண்ணியாச்சு யாரை கொல்லணும்னு அவரை போய் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது போல தான் இவர் ஓகே ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைலண்டாக, நம்ம ஜாசன் ஸ்டாத்தம் தான் அந்த படத்தில் ஆர்த்தர் அப்படின்ற கேரக்டரில் இந்த வேலையை பார்க்குறவராக இருப்பார் அந்த ஆக்ஷன் விரும்பி இவர். அந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு சீனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா கேங் லீடரு அவரை போய் நீச்சல் குளத்திலே வச்சு ஆளை போட்டு தள்ளிட்டு வந்திருக்காரு. அதாவது இப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி சாப்பிட்டு வந்தேன் சவுனவரன் ஹோட்டலில் அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி ஆள், என்ன நம்ம என்ன நேற்று பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த இங்கே கொலை பண்ணிகிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவும் பிஸியாக இன்டென்ஸாக அவர் ஒர்க்கில் வந்து அவர் ஒர்க்கு உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீ இவரை கொண்டாகணும், ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்ரிக்காவில் நடந்த ஒரு மிஷனை நம்மளோட டீம் நடத்துனாங்க, அந்த மிஷனில் நடந்த ஒரு சில விஷயங்களில் முக்கியமாக ஒரு 4 பேர் கொல்லப்பட்டாங்க நம்ம டீமை சேர்ந்தவங்க, அதனால் கண்டிப்பாக இவர் தான் லீக் அவுட் பண்ணியிருக்கணும், ஒன்று உனக்கு தெரியும் இல்லை எனக்கு தெரியும், நம்ம 3 பேர் தான், டீன் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு பாஸாக இருக்கார், அந்த கார்ப்பரேட் கில்லர்களுக்கு இவர் தான் தலைவர் மாதிரி இருக்கார் மாஃபியாவில், அவர் தான் இவருக்கு சொல்கிறார் அந்த மாதிரி. ஸோ நீ வந்து உனக்கு ஹாரி மெக்கன்னாவை நீ கொல்ல பண்ணி ஆகணும்னு சொல்லும் பொழுதுல இவருக்கு ஒரு பக்கம் இல்லை அவர் நல்ல ஒர்க்கர், அவர் ஏன் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணுறியா இல்லை வேறு யாரை வச்சு நான் போடவா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வழி இல்லாமல் இவர் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஹாரி மெக்கன்னா வந்து இந்த மாதிரி நான் உங்களை கொலை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லாமல் அவர் ஒரு இடத்துல பேசும்போது அவர் என்னை கொல்ல வந்திருக்க எனக்கு புரியுது, என்னை கொல்றது உனக்கு முக்கியமாக படும்போது உன்னை நான் தாக்கிடலாம், ஆனால் என்னையை வந்து இன்னொருத்தன் கண்டிப்பாக கொலை பண்ண வருவான், நீ இல்லாட்டினா அதுக்கு நீ என்னை கொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு துணிவாக ஒரு வீல் சேரில் இருக்கிறவன் ஐயோ எனக்கு கொன்றாதப்பா என்னை கொண்டுட்டினா அப்படிலாம் பரிதாபமாக இல்லை, அவர் ஒரு மிலிட்ரி மேனாக அந்த படத்தில் சித்தரிக்கப்படுறாரு. இப்போ இந்த அசாசின் ஜாப்புக்குள்ளே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் இருக்கார் அவர். ஸோ அதனால் ஒரு தில்லா எதிர்கொள்கிறார், இது எப்பயும் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ என்னை கொன்று நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ நம்புறில நான் இந்த விஷயத்துக்காக தான் என்னை கொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஜாசன் ஸ்டாத்தம் வந்து அவரை போட்டுறாரு தான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம. ஏன்னா அந்த தொழில் அப்படிப்பட்டது தான், இவர் பண்ணாட்டா வேறு யாரோ பண்ண போகிறாங்க, நான் நண்பனுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, பெரிய கார்ப்பரேட் வேர்ல்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிற வேலையை பண்ணக்கூடிய ஒரு ஹிட்மேனாக அந்த படம் முழுக்க வராரு. இந்த மாதிரியான கதையோட்டம் போய்கிட்டு இருக்கு, அவரோட சமாதியை காமிக்கிறாங்க, அவரை வந்து புதைச்சாச்சு, அந்த சமாதியில் வந்து இவரும் நிற்கிறாரு, அவரோட ஒரு பையனாக பென் ஃபோஸ்டர் வந்து நிற்கிறாரு, என்னை விட உனக்கு தான் ரொம்ப இழப்பு நினைக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து போனது, நான் அப்பா கூட கடைசி வரைக்கும் என்னால் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, ஆனால் ஒரு நல்ல மனிதர் எங்கள் அப்பா, நான் மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு யாராக இருக்கும் ஒரு வீல் சேரில் இருக்கக்கூடியவரை கொள்கிற லெவலுக்கு ஒரு கல்லஞ்சக்காரன் எவனாக இருப்பான், ஆ சே என்ன ஒரு சின்ன ரீசனாக என்ன ரீசன், ஒரு காரை திருட தான் ட்ரை பண்ணியிருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்காக ஒருத்தன் இது பண்ணியிருக்கான், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாசன் ஸ்டாத்தம்கிட்ட சொல்லிகிட்டே அவர் போகிறாரு. ஜாசன் ஸ்டாத்தமுக்கு உள்ளுக்குள்ளே குத்துது, இவன் நம்மளை தான் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு நம்மன்னு தெரியல கொலை பண்ணது அப்படின்ற ஒரு காரணத்தில் இவர் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் வா உன்னை வீட்டில் ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ட்ரா பண்ணார். பண்ணிவிட்டு இவர் கேஷுவலாக இவரோட ஒர்க் என்னமோ அதே மாதிரி கேஷுவலாக சரவணா போல இட்லி சாப்பிட்ற மாதிரி இவரோட ஒர்க் என்னமோ அதை பார்க்குறதுக்கு இவர் போயிடுறாரு. இதுக்கிடையில் ஒரு பையன் வந்து இவர்கிட்ட எங்கள் அப்பா மாதிரியே நானும் உங்ககிட்ட உன்னோட ஜாப்பில் இன்வால்வ் ஆனார் இருக்கேன், எங்கள் அப்பா உனக்கு ஒரு குருவாக இருந்தார், ஸோ நீ எனக்கு குருவார், எந்த அளவுக்கு நீ பண்ணக்கூடிய ஒர்க்கில் என்ன மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் வருவியோ அதெல்லாம் எனக்கும் சொல்லிக் கொடு, எப்படி பொறுமையாக இருக்க, ஒரு சில விஷயங்கள் எப்படி டீல் பண்ணுற, ஒரு கெமிக்கலி ஒருத்தவங்களை என்ன மாதிரியான கொலை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன லெவலுக்கு டெரிவேஷன் பண்ணுவாங்க, ஒரு ஒரு டெத்து நடந்துருச்சுன்னா
ஒரு ஃபாரன்சிக் டீமே வந்து அந்த இடத்துல நோட்டம் பண்ணாலும் இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் தான், இது வந்து பிளான்டு மரலாம் கிடையாதுன்ற லெவலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு டைமிங் ஒர்க் பண்ணுறியோ ஒரு அஸ் அ மெக்கானிக்னா தான் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நீ எனக்கு அதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டுறாரு. அப்புறம் சரி ஒரு நன்றி கடனாக இருக்கட்டுமே, அதை இவர் மனசுக்குள்ளே நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல, சரி நம்ம அவங்க அப்பாவை நம்ம தான் கொண்டோம், அவன் வேறு எந்த குழப்பமும் இல்லை நம்மக்கிட்ட வந்து நம்மளை இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி ஆகிறேன்னு வரான், அவனுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அவனை சொல்லி கொடுத்து அவனையும் வீட்டில் தங்க வச்சு இவனுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனை ட்ரெயின் பண்ணி இவன் கூட வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து இவர் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமராமேனை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். கேமராமேன் இந்த படத்தில் வந்து எரிக் ஸ்மித் தான் பண்ணியிருக்காரு. எரிக் ஸ்மித் இந்த படம் முழுக்க ஒரு 2-3 செகண்டில் காட்சிகளை வைக்க முடியுமா, 2-3 செகண்டில். ஆமாம், அது கூட உங்களுக்கு அந்த ஆக்ஷன் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி வச்சா தான் நமக்கு ஒரு கார் 2 செகண்ட், ஒரு முகத்தை 2 செகண்ட், கண்ணை மட்டும் 3 செகண்ட், கையை மட்டும் 4 செகண்ட், ஃபோக்கஸ் ஷாட்டு அது இதுன்னு கன் ஷாட்டு முழுக்க நமக்கு சான்ஸே இல்லை, பக்காவாக நம்ம தட்டி தூக்கிடுவோம். கேமரா வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 1 நிமிஷம் சீனுக்குள்ளே ஒரு 30-40 3 செகண்ட், 4 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஒரு கார் டக்குன்னு ஃபாலோ பண்ணுறது 2 செகண்ட், அந்த ஃபாலோ பண்ணுற காரை ஒரு கார் இடிக்குது 4 செகண்ட், 3 செகண்ட் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட்பை மோடில் கேமரா போட்டு எடுத்தாகணும். அது வைடாங்கிளில் 3 செகண்ட் எடுத்து எடிட்டர்கிட்ட அப்படியே டிஜி ஹாரிங்டன் தான் எடிட்டன், அவர்கிட்ட எடிட்டர்கிட்ட கொடுத்துருக்காரு இந்த ஒர்க்கை. அவ்வளோ அருமையான இன்டென்ஸான ஒர்க்கு அந்த கேமரா ஒர்க்கு. ஏன்னா இல்லை நம்ம காட்சியில் விறுவிறுன்னு அடுத்தடுத்து கொண்டு போகிறது வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு இவருடைய கேமராகிராஃபியில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதாவது வில்லனை வந்து கிளைமேக்ஸில் வந்து கொள்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து நம்ம ஆல் பண்ணியிருப்பாப்புல, அந்த சீனில் கண்ணால் சுட்டுக்கிட்டு இருப்பாப்புல, அப்புறம் என்ன என்னை கொல்ல வந்துட்ட கொன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல, அந்த சீனை வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சுட்டு அப்படியே மேலே இருந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் அவ்வளோ ஸ்லோ மோஷனில் டக் டக் டக்னு கன்று சுடுற மாதிரி காண்டு சட சடன்னு அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஃபாஸ்ட் மோஷனில் கேமரா பண்ணதெல்லாம். உண்மையாகவே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும், அந்த கோட் போட்டுட்டு அதை அவர் ஜாசன் ஸ்டாத்தமோட உடல் மொழிக்கு ஏற்ற மாதிரி. இந்த படத்தோட மியூசிக் மார்க் ஈஷான் தான். அதாவது இந்த படத்தில் மியூசிக் அப்படின்னா நம்ம ஊரில் மாதிரி பாடல்கள் சொல்லலாம், ஆனால் இங்கே பாடல்கள்னு சொல்ல முடியாது. பேக்ரவுண்டில் கேட்கக்கூடிய அந்த துப்பாக்கி சுடும் சத்தம் அது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் வெடிப்பாக இருக்கட்டும், ஒரு கண்ணாடி டோரு ஃப்ளோர்லாம் குண்டு பட்டு செதறதெல்லாம் நமக்கு காதில் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் அந்த படத்தோட கதாநாயகன் மட்டும் இல்லை அந்த படத்தை நடிச்சிருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் அந்த ஃபுல் டீம் டெக்னிக்கலி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண மியூசிக் டைரக்டர், ஒவ்வொருத்தரும் தான், எடிட்டர் டிஜி ஹாரிங்டன், மியூசிக் டைரக்டர் மார்க் இஷாம், எல்லாரையுமே குறிப்பாக நம்ம அந்த படத்தில் வந்து சொல்லணும். அந்தளவுக்கு இவங்களோட விறுவிறுப்பான காட்சிக்கு பின்பக்கம் உழைச்சவங்க இவங்கெல்லாம், லைட்டிங்காக இருக்கட்டும் அவ்வளோ அருமையான ஷார்ட்ஸ், ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது அந்த பாம் வெடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5-6 டேக்கு அந்த சீன்லாம் 5-6 ஷாட் எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன பாம் வெடிக்கிற சீனை நமக்கு அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே வெடித்து திரும்ப நம்ம கண்ணுக்குள்ளே இன்னும் ஜூம் ஆகி வெடித்து திரும்ப மூளைக்குள்ளே போகிற லெவலுக்கு அதை ஜூம் பண்ணி வெடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு அதில் உள்ள ஒரு வெடிப்பு தன்மையை வந்து டாப் ஆங்கிளில் சைட் ஆங்கிளில் க்ளோஸ்அப் ஷாட் வச்சு டைட் ஷாட் வச்சு காமிக்கிற விதம்லாம் ஒரு வெடிக்கிறத இப்படிலாம் காமிக்க முடியுமா, ஒரு வெடி வெடிக்கிறத அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு பண்ணியிருப்பார் கேமராமேன். இந்த படம் முழுக்க எல்லாரோட உழைப்பும் அருமையான உழைப்பு. அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ் சொல்லி ஆகணுமா அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் படத்தை நம்ம சொல்லும் போது அந்த படத்துக்கு நிகராக நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய கிரிட்டிக்ஸ் கிடையாது, இருந்தாலும் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் என்னென்னா, இவருக்கு அதாவது அண்ணியின் படத்தில் கேட்குற மாதிரி இவாளுக்கு தண்டனையே இல்லையா, இவாளுக்கு இவ இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காளையே, இவருக்கு ஏதாவது தண்டனை இருக்குமா பாட்டி அப்படின்ற மாதிரி, ஹீரோவுக்கு தண்டனையே இல்லையா, இவர் பாட்டுக்கு எல்லாத்த தப்பும் பண்ணிகிட்டே இருப்பாப்புல, மாற்றவும்லாம் மாட்டான், ஏன்னா இவர் ஹீரோயா, போட்டு தள்ளி போயிட்டே தான் இருப்பார், இவருக்குன்னு எந்த தண்டனையுமே கிடையாது. ஹீரோ ஃபைனலாக எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆவாருன்னு ஹீரோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூட எல்லா படத்தையும் நம்ம ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அது மட்டும்தான் அந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மற்றபடி படம் அருமையான படம், இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பேசியிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் இருக்குது, த மெக்கானிக், 2011 ரிலீஸான படம். இந்த படம் பார்ட் 2 இருக்குது, அது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.